நம்முடைய பக்கத்து கிரகமான நிலா அதோட சுற்றுவட்ட பாதையை மாத்துனுச்சுன்னா பூமிக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து வருன்றத மையக்கருவா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் மூன்ஃபால். ஓபன் பண்ணா விண்வெளியில நம்ம ஹீரோ மற்றும் அவருடைய ரெண்டு சக வீரர்கள் ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்கள நோக்கி ஏதோ ஒன்று வேகமா வர்றத கவனிக்கிறாங்க. நல்ல கருகருன்னு கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு அவங்களை நிலகுலைய வைக்குது. நம்ம ஹீரோ கூட இருந்த சக வீரரை காப்பாத்த ரொம்பவே போராடுறாரு, ஆனா முடியல. அந்த வீரர் இறந்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. பூமிக்கு ரிட்டர்ன் வந்த நம்ம ஹீரோவை அவரு தான் ஏதோ தப்பு பண்ணாருன்னு நினைச்சு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் நிலாவோட சுற்றுவட்ட பாதையில ஏதோ ஒரு மாற்றம் இருக்குங்கிறத ஹவுஸ்மேன் கண்டுபிடிக்கிறாரு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நாசா விஞ்ஞானிகள் நிலாவில என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்க ஒரு டீம் அனுப்பி அங்க செக் பண்ணலான்ட்டு முடிவு பண்றாங்க. ஹவுஸ்மேன் தன்ட்ட இருக்கிற ரிப்போர்ட்டை எப்படியாவது நாசாவுக்கு கொடுத்தலாம் பிளான் பண்ணி நம்ம முன்னாள் வீரரை நம்ம ஹீரோட்ட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இதையெல்லாம் நம்ம நம்ம ஹீரோ அவரை வெளியே தரத்தி அமைச்சிடுறாரு. பூமியை நெருங்கி வர நிலா திடீர்னு தன்னோட வேகத்தை அதிகப்படுத்துது. இன்னும் ரெண்டு நாளில் நிலா பூமியின் மேலே மோதிருந்துட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே நாசா தன்னோட குழுவை நிலாவுக்கு அனுப்பி வைக்குது. இதுக்கு இடையில ஹவுஸ்மேன் தன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பொதுமக்கள்கிட்ட லீக் பண்ணிடுறாரு. இன்னும் ரெண்டு நாளில் உலகமே அழிஞ்சிரும்னு பயந்து பொதுமக்கள்லாம் அரசுக்கு எதிராக கலவரம் பண்ணுறாங்க. நிலாவோட தரையிறங்கின குழு அங்கே மிகப்பெரிய ஹோல் இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆறாங்க. அங்கே அப்படி என்னதா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க ஒரு பறக்கிற டிவைஸை அதுக்குள்ளே இறக்குறாங்க. டிவைஸோட சிக்னல் கட் ஆகுது. ஆனால் அங்கிருந்து வேகமாக ஏதோ ஒன்று அவங்களை நோக்கி வர்றதை அவங்க பார்க்குறாங்க. அது விண்கலத்தை தாக்கி விண்வெளி வீரர்களையே அழிச்சிருது. இதுக்கு இடையில நிலா பூமியை நெருங்கினதுனால பல இடத்துல சுனாமிகளும் ஏற்படுது. என்ன நடக்குதுங்கிறத நாசா மிலிட்டரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த கருப்பு உருவத்தை அழிக்க நாசா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு மிகப்பெரிய பாம்பை கொடுத்து நிலாவுக்கு அமுச்சு விடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ராக்கெட்டு சரியாக கிளம்புற நேரத்தில் திடீர்னு பூமி எதிர்ச்சி ஏற்படுது. இதனால் ராக்கெட்டோட ரெண்டு என்ஜின் வேற பழுதாகிடுது. இதனால் மிஷினை கைவிட்டுட்டு ராணுவம் அமைச்சிருக்கிற மிகப்பெரிய சுரங்கத்துக்குள்ளே தஞ்சம் புகுந்தரலான்னு எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. தங்களுடைய குடும்பத்தார்களை அங்கே அனுப்பி விட்டுட்டு தங்களுக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, இந்த பூமியை எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி அந்த ராக்கெட்டை செலுத்த முயற்சி பண்ணுறாங்க. நிலா பக்கத்தில் வர்றதுனால பூமியோட கிராவிட்டி ரொம்பவே கம்மியாகி கடல் தண்ணியெல்லாம் மேலே போக ஆரம்பிக்குது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஹீரோ ராக்கெட்டை செலுத்த ஆரம்பிக்கிறாரு. பழுதான என்ஜினோட அந்த ராக்கெட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே எழும்பிடுது. அவங்க குடும்பத்தார்களும் டனலை நோக்கி வேகமாக போகிறாங்க. ராக்கெட்டும் விண்வெளியை அடைஞ்சிருது. நிலா பூமியை நெருங்க நெருங்க மிகப்பெரிய பிரளயமே உண்டாகுது. அந்த கருப்பு உருவத்தை பாம்பு வச்சு அழிக்க ஹீரோவோட டீம் கையில் ரிமோட்டோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த கருப்பு உருவமும் அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அந்த ரிமோட்டு வேலை செய்யலை. அதனால் அந்த மிருகத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்கிறோன்ட்டு ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. நிலாவும் பூமியோட மேற்பரப்புக்கு ரொம்பவே கிட்ட வந்துடுது. இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது, உடனே நிலாவை அழிக்கணும்னு சொல்லி அணு ஆயுதத்தை ஏவறதுக்கு மிலிட்ரி தயாராகிறாங்க. நம்ம ஹீரோவோட குழுவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உருவம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு. அதுதான் நிலாவில் துளையிட்டு அதோட சுற்றுவட்ட பாதையை மாற்றினுச்சுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அழித்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றலாம் நினச்ச ஹவுஸ்மேன் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, பாமை தனி கிராஃப்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் அதை அந்த உருவத்துக்கிட்ட வேணுன்னே மாட்டி பாமை வெடிக்க வச்சிடலான்ட்டு கிளம்பிடுறாரு. அவர் நினச்ச மாதிரியே அதுவும் வருது. தன்னோட பிளான் படியே வெடிக்க வச்சு அந்த உருவத்தை அழிச்சிடுறாரு. மறுபடியும் நிலா அதோட பழைய பொசிஷனுக்கே போயிடுது. எல்லா படத்துலேயும் வர்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பூமிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இது மாதிரியான 3 மணி நேரம் ஹாலிவுட் படத்தைலாம் 3 நிமிஷத்தில் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.